வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேச்சர் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக பழைய கேஸ்கட் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 8 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 4 கலரில் உள்ளன் த்ரெட் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 கலரை மாற்றி நான் வந்து இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே சுற்றி வைக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலர்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ட்ரீம் கேச்சரை செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஒரு டைட்டாக நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா அதை வந்து உள்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் த்ரெட்டை நான் வந்து அடிப்பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலேயே சுற்றிக்கிறேன். இதை சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அது கூடயே ஆரஞ்சு கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து இதை சுற்றிக்கிறேன். இதை வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்கு வரைக்கும் சுற்றிட்டு இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அடுத்த கலரோடு ஜாயின் பண்ணி நம்ம சுற்றிக்கலாம். இதே மாதிரியே 4 கலர் த்ரெட்டை 8 தடவை நம்ம சுற்றி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 8 தடவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் மாற்றி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அப்படி சுற்றும்போது வரிசையாக சுற்றிட்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ட்ரீம் கேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் செய்யணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. உங்ககிட்ட எத்தனை கலர் த்ரெட் இருக்கோ அல்லது என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து உள்ளன் த்ரெட் சுற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் த்ரெட் வந்து நான் முடிச்சிருக்கிறதுனால அதை அப்படியே கட் பண்ணாமல் அதிலிருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு ஒன்று இடத்துலையும் நம்ம வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு சுற்றி எடுத்துக்கணும். இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லோவும் ஆரஞ்சும் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை விட்டு நான் வந்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது மறுபடியும் இதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளன் த்ரெட்டை எடுத்து வெளிப்பக்கமாக ஒரு சுற்று சுற்றி அதை வந்து நம்ம ஒரு பக்கம் பிடிச்சிருக்கோம்ல அந்த பக்கத்து வழியாக உள்பக்கமாக விட்டு வெளியில் எடுக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ட்ரீம் கேச்சர் செய்கிறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்துருந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நாட் போட்டிருந்தோம்ல, அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துட்டு ப்ளூ கலரும் லைட் ப்ளூ கலரும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல விட்டுட்டு அவுட் சைடில் ஒரு சுற்று சுற்றி அந்த நம்ம எடுத்திருந்த த்ரெட்டுக்கு உள்பக்கமாக விட்டு நல்லா டைட்டாக இந்த நாட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இதை சுற்றிக்கணும். நம்ம இதில் 8 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 8 இடத்துலையுமே இந்த மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டு விட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறமா அப்படியே இதை உள்பக்கமாக வச்சு நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம அவுட் சைடில் சுற்றணுமோ அதே மாதிரி உள்ளே நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் சுற்ற உங்களுக்கே வந்து எந்த இடத்துல இந்த உள்ளன் த்ரெட்டை விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வெளியில் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு லேயர் வந்து நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இனிமேல் இந்த இடத்துல நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சுற்றிருக்கோம்ல அதுக்கு உள்பக்கமாக விட்டு நம்ம இதை சுற்றிக்கணும். சுற்றும் போது லைட்டாக இழுத்து விட்டு இழுத்து விட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இது கரெக்டான ஷேப்புக்கு கிடைக்கும். நான் வந்து இதை பூராத்தையும் சுற்றி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் சின்ன சின்ன பீட்ஸ் எடுத்து ஒட்ட வைக்க போகிறேங்க. பீட்ஸ் தான் ஸ்டிக் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. உங்ககிட்ட வந்து உள்ளன் த்ரெட் மட்டும்தான் இருக்குன்னா அதுலேயே வந்து நீங்கள் ரோஸ் மாதிரியும் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் நடுவில் வைக்கலாம். அது தவிர மிரர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதுக்கு நடுவில் ஒட்ட வைக்கலாம். நான் வந்து பீட்ஸ் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணி இதுக்கு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே சுற்றி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நீங்கள் உள்ளே சுற்றிட்டு வரும்போது ஃபைனலாக இருக்கும்ல அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு இது ஒரு 2 அல்லது 3 நாட் போட்டுட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் நடுவில் மட்டும் ஒரு பெரிய சைஸில் ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரங்களில் பூராமே குட்டி குட்டியாக பீட்ஸ் எடுத்து ஒட்ட வைக்க போகிறேன். ஒட்ட வைக்கிறதுக்காக UHU க்ளூ எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெவிபான் மாதிரி இருக்கும். ஹார்ட் க்ளூ வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இது இப்படி தான் இருக்குது. இதில் வந்து இன்னுமே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து என்னென்னா நான் வந்து கலர் கலராக ஃபெதர்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது தான். இந்த மாதிரி கலர் ஃபெதர் தான் நம்ம ஹேங் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக வந்து நம்ம எடுத்துருக்கிற உள்ளன் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த உள்ளன் த்ரெட்லேயே ஃபெதர் மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கலாம். இல்லைனா டேசல் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வைக்கலாம். நான் வந்து இந்த ஃபெதர்ஸும் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் பீட்ஸும் சேர்த்து நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் நடக்கிற கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ கிவ்அவேக்கான 14வது கேள்வி என்னென்னா, ட்ரீம் கேச்சர் செய்கிறதுக்காக எந்த த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது காட்டன் த்ரெட்டா அல்லது வேறு என்ன த்ரெட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்,
இது தவிர இந்த ட்ரீம் கேச்சர் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயிலாக உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி கூட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.